ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் அனிமேட்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ரொம்ப நாளாக நான் போடல சில ப்ரைவசியாக தாங்க, இப்போ நான் போடுறேன். ஏர்த் அண்ட் அதர் பிளானட்ஸ். ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம இன்னைக்கு ஏர்த்தையும் வேறு அதோட பிளானட்ஸையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல சூரியன், அதாவது சன். இதுதான் சன் இல்லைங்க, லாஸ்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். இந்த சன் வந்து பெரிய பந்து, அதாவது பால் ஆஃப் ஃபயர், தீ இருக்குல்ல தீப்பந்து. சன் வந்து ஹீட்டும் லைட்டும் கொடுக்கும். நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிச்சமாக இருக்கும், ராத்திரி பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாலாம் இருக்கும். அதுதான் சன் கிவ்ஸ் அஸ் ஹீட். வேறு நம்ம காலையில் சூடாகவும் எல்லாம் இருக்கும், ஏன்னா அந்த காலையில் அந்த சூரியன் இருக்கனால தான் அப்படி இருக்குது. எல்லாம் பிளான் சொன்னீங்க உங்களுக்கு. சில டைம் அந்த சோலார் சிஸ்டமோட இதையும் நான் கொடுத்துருப்பேன், வரோன்னு நினைக்கிறேன். அப்போ நான் உங்ககிட்ட எப்படின்னு சொல்கிறேன், எப்படி அந்த சன் வந்து எல்லாரையும் சுற்றுதுன்னு சொல்கிறேன். சன் வந்து ரொம்ப பழசு, இப்போ எவ்வளோ பழசுன்னு தெரியுமா? 4.6 பில்லியன் இயர்ஸ். அது எவ்வளோ பழசு, நம்மளால் நாலாப்பும் நம்மளாம் பிறந்திருக்கவே மாட்டோம். இதுதான் சன் பாருங்க, எவ்வளோ பெரிய பால் ஆஃப் ஃபயர் மாதிரி இருக்கா, ஹீட்டும் லைட்டும் தர மாதிரி அங்கே பார்த்தாலே தெரியுது. ரொம்ப ஓல்டு மாதிரியும் உங்களுக்கு தெரியுது. அடுத்தது பிளானட்ஸ். பிளானட்ஸ்னால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த ஏர்த்தை சொல்ல சாரி உள்ள இப்போ வரும். இதுதான் அந்த பிளானட்டோட ஸ்ட்ரக்சர். அடுத்த சொன்னல இந்த பிளானட் வந்து இந்த சன்னை சுற்றும். ஒரு நான் உங்ககிட்ட சன்னை பற்றி படிக்கும்போதே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த சோலார் சிஸ்டம் தான் குரூப் ஆஃப் பிளானட்ஸ் இட்ஸ் ரிவால்வ் த சன், அதாவது சுற்றிட்டுருக்கும். இந்த சன்னை சுற்றுறதாலும் சிஸ்டம் பேர் சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டமில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது. எவ்வளோ பிளானட்ஸ்? நம்ம இன்றைக்கி 9 பிளானட்ஸை பற்றி படிக்க போகிறோம். 9 தான் அந்த மெயின் பிளானட்ஸ். அதோடய பிளானட்ஸ் பேர்லாம் மெர்க்குரி, வீனஸ், ஏர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். 8 இல்லை, 9. இன்றைக்கி நம்ம பிளானட்ஸை பற்றி பார்க்கலாம். திருப்பி ஆர்பிட், ஆர்பிட் லாஸ்ட்டாக உங்களுக்கு வர்றோம். நம்ம சோலார் ஒரு பிளானட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிளானட்டை, அது இல்லை சன்னு, சன்னை நிறையா இது சுற்றோம்ல, அதெல்லாம் அதோட பார்த்து அதோட வேலை தான் சுற்றோம். ஸோ அதுதான் ஆர்பிட்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் ஆர்பிட் பார்த்திங்களா? இதுதான் சோலார் சிஸ்டம். இதில் சர்க்கிள் சர்க்கிளால் நிறைய லைன் இருக்குல்ல, அதுதான் ஆர்பிட் சோலார் சிஸ்டம். சொன்னோம்ல சோலார் சிஸ்டம்னா என்னென்னு. இங்கே வர சோலார் சிஸ்டம் அது நல்லா நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இந்த சூரியனை சுற்றுறது உங்கள்கிட்ட சொன்னால இந்த சோலார் சிஸ்டம்னா பிளானட்ஸு, ஸ்டார்ஸும், ஆஸ்ட்ராய்ட்ஸும் தான். இதுதான் சோலார் சிஸ்டம். முதல் பிளானட்டான மெர்க்யூரியை தான் பார்க்க போகிறோம். இதுதான் மெர்க்யூரி, லாஸ்ட்டாக வரும். மெர்க்யூரி தான் ஃபஸ்ட்டு பிளானட்.
நம்ம ஃபஸ்ட்டு பிளானட் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், மெர்க்யூரி தான் ஃபஸ்ட்டு பிளானட். உங்களுக்கு யாராவது இதோட விடையை தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். இது நான் உங்களுக்கு கொடுக்குற சேலஞ்ச். அப்பமா யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க இந்த இது நான் சொல்கிறேன். ஏன் வந்து மெர்க்யூரி தான் ஃபஸ்ட்டு ஆனால் ஏன் வீனஸை தான் ஹாட்டஸ்ட்டு பிளானட்னு சொல்கிறாங்க? அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. இது நான் சொல்கிற சேலஞ்ச். யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுவேன். சரி நம்ம அடுத்த இதை பார்ப்போம். மெர்க்யூரி தான் இந்த ஸ்மால் சின்ன பிளானட். நம்ம சோலார் சிஸ்டம்லேயே சின்ன பிளானட்னால் அது மெர்க்யூரி தான். இந்த மெர்க்யூரி வந்து இந்த ரோமன் இருக்காங்களா, ரோமனு அந்த கண்ட்ரியோட காட், அதாவது சாமி தான். ஆஃப் கமீரியன்ஸ் அண்ட் திவரி. லைட்டாக நில்லுங்க. இந்த மெர்க்யூரி தான் இந்த ரோமன் காட் ஆஃப் கமீரியன்ஸ் அண்ட் திவரி. அதாவது அந்த எனக்கு அதை காமீடியன்ஸ் அண்ட் திவரின்னா என்னன்னு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும்னா கூகுளில் போய் பார்த்துக்கோங்க. ரோமன் காட். சரி நெக்ஸ்ட்டு போவோம். இந்த மெர்க்யூரி வந்து இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் தெரியுமா, அந்த எரிக்கல்லுன்னு தமிழில் சொல்லுவாங்க. அதாலேயும் வேறு நிறைய ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் அது மாதிரி வந்ததை நிறைய வாட்டி அடிச்சிருக்கு, ஹிட் பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம இந்த மெர்க்யூரிக்கு ஒன்றும் ஆகலை. அடுத்தது பார்ப்போம். அது வந்து ஐயனால் தான் மோஸ்ட்லி இருக்குது, செஞ்சிருக்கு. இப்போ அந்த அதோடய பிக்சரை பார்ப்போம். இதுதான் மெர்க்யூரி. நெக்ஸ்ட்டு பார்ப்போம் வீனஸ். இது லாஸ்ட்டாக வீனஸ் வரும். வீனஸ் தான் செகண்ட் பிளானட். பார்த்திங்களா, இதுதான் எனக்கும் தெரில. வீனஸ் தான் டேஸ் லாங்கராக இருக்குமா, ஃபார் அ இயர். டேஸ் வந்து பெருசாக இருக்கும் போல், லைட்டே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி தான் சொல்கிறாங்க. ஃபார் அ இயர் கணக்கில் லாங்கராக டே தான். பார்த்திங்களா, நான் அப்போவே சொன்னேன் வீனஸ் தான் ஹாட்டஸ்ட்டு பிளானட்னு. சேலஞ்சாக கொடுத்துருங்க, வாங்க ஜெயிப்போம். இங்கே யாரெல்லாம் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். அது வீனஸ் தான் சிஸ்டர் ஆஃப் த ஏர்த். ஏர்த் தெரியும்ல, நம்ம வாழ்கிறது தான் ஏர்த். அதோட சிஸ்டர்னு தான் சில பேர்லாம் சொல்கிறாங்க. இதை பாருங்கள், ஏன்னு நம்ம சொல்கிறோம்னு சப்போர்ட் இருக்கு. ஆனால் ஏன் பிகா, ஏன்னா அந்த ஏர்த்தும் வீனஸும் ஒரே சைஸ், ஈக்குவல் சைஸில் தான் இருக்கும். அதனால தான் வீனஸை சிஸ்டர் பிளானட்னு சொல்கிறாங்க, ஏர்த்தோட சிஸ்டர் பிளானட்னு. இதுதான் வீனஸ். வீனஸை பார்த்திங்களா, ஹாட்டஸ்ட் பிளானட். அப்படி சன்னு மாதிரியே இருக்கும் பார்த்திங்களா, அவ்வளோ ஹாட்டஸ்ட். போய் நம்மளால் செப்பல் இந்த செருப்பு போடாமல் காலே வைக்க முடியாது போல், அவ்வளோ சூடாக இருக்கும் போல். இப்போ சென்னையிலையும் அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வாழ்கிற இடத்துல லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஏர்த் தான் தேர்ட் பிளானட். நம்ம சோலார் சிஸ்டத்துலேயே தேர்டு பிளானட்னா அது ஏர்த் தான். அது வந்து லிவிங் பிளானட்னு சொல்கிறாங்க. அது ஏன் லிவிங் பிளானட்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அந்த ஏர்த்து தான் நம்ம லிவிங் இதே இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதில் அப்படி தான் நம்ம சொல்கிறேன்னு சில
நம்ம ஆனால் ஏலியன்ஸ்லாம் நிஜமால இருக்காங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனால தான் நான் இப்போதைக்கு எர்த் இஸ் த லிவிங் பிளானட்னு இப்போ அவங்க கூப்பிடுறாங்க. பட் ஆனால் ஏன், ஏன்னா நம்ம அந்த எர்த்தில் இருக்கோம். எர்த் வந்து 70% ஓஷன் அண்ட் 30% தான் லேண்ட். எர்த்துக்கு ஏர் லேயர் இருக்குது, அதாவது அட்மாஸ்பியர். உங்களுக்கு எர்த் தெரிஞ்சிருக்குல்ல, இதுதான் நம்ம வாழ்கிற எர்த். இந்த இதை நீங்கள் எப்போவுமே பார்க்கலாம், குளோபலெலாம் இருக்கும். மார்ஸ், மார்ஸ் தான் 4th பிளானட் சோலார் சிஸ்டத்துலே. மார்ஸ் தான் 2nd ஸ்மாலஸ்ட் பிளானட் சோலார் சிஸ்டத்துலே. அது வந்து ரெட்டாக இருக்கனால அதை ரெட் பிளானட்னு சில பேர் கூப்பிடுறாங்க. ஆனால் ஏன்னா அதுக்கிட்ட லாட் ஆஃப் ராக்ஸ் நம்ம இருக்குது, அது ஃபுல்லாக. அது இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிளானட் பார்த்தோம், அது கொஞ்சம்தான் இருந்தது, மோஸ்ட்லி கொஞ்சமாக தான் ராங். ஆனால் இது ஃபுல்லாக அயனாக தான் இருக்கு. வேறு நிறைய ராக்கும் இருக்கும். நம்ம மார்ஸில் நம்ம வாழலாமா இல்லையான்னு சயின்டிஸ்ட் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுதான் மார்ஸ், பார்த்தீங்களா ரெட்டாக தான் இருக்கும். அடுத்தது நம்ம ஜூபிட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இது ஜூபிட்டர் தான் 5th பிளானட் நம்ம சோலார் சிஸ்டத்திலே. ஜூபிட்டர் தான் எல்லாத்தையும் விட்டு பெரிய பிளானட்னு சொல்கிறாங்க. அது நம்ம ஏர்த்தோட பெருசப்போம். அங்கே எவ்வளோ பேர் வாழ்ந்தால் எவ்வளோ பேர் வாழலாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். பாப்புலேஷன் அங்கே எவ்வளோ யாராவது வாழ்ந்தா இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள் நீங்களே. சரி, அடுத்தது மேம், அதோட ரேடியஸ் வந்து 7.71,500 கிலோமீட்டர்ஸா பா, நம்பவே முடியல. ஜூபிட்டருக்கு 4 மூன், அந்த 4 மூன்ஸும் சேர்த்து தான் கேலியன் மூன்ஸ்னு கூப்பிட்றாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஜூபிட்டரோட மூன்ஸ் தான் பெரிய மூன் இந்த சோலார் சிஸ்டத்துலே. இதுதான் ஜூபிட்டர், பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சாட்டர்ன் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். சாட்டர்ன் தான் 6th பிளானட் நம்ம சோலார் சிஸ்டத்தில். சாட்டர் தான் 2nd லார்ஜஸ்ட் பிக்கஸ்ட் பிளானட். சாட்டர்ன் வந்து அதோட ரிங்ஸ் இருக்கும் சாட்டர்னுக்கு, அது வந்து யூனிக்கு, வேற ஒன்றுத்துக்கும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. சாட்டர்னோட ரிங்ஸும் வந்து டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இதில் இருக்கும்ல, இந்த ஸ்பேஸில் இருக்க அவ்வளோ டஸ்ட்டும் வந்து அந்த சாட்டர்னோட இதில் தான் இருக்கும். வேறு சின்ன சின்ன ஐஸ், ஏன்னா அதுதான் ரொம்ப இதாக இருக்கும்ல, ஏன்னா அது 6th பிளானட், அது எவ்வளோ இருக்கும், எவ்வளோ சூடாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சாட்டர்ன் தான் ஒரே பிளானட் அந்த ரிங் இருக்காது. பாருங்கள் அதோட ரிங் எவ்வளோ அழகாக யூனிக்காக இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து யுரேனஸ், யுரேனஸ் தான் 7th பிளானட் நம்ம சோலார் சிஸ்டத்துலே. அது வந்து ஐஸ் ஜெயின்ட், நிறைய ஐஸ் தான் இருக்கும். யுரேனஸ்க்கு 5 பெரிய மூன்ஸ், பெருசு தான், ஆனால் ஜூபிட்டர் மூனோட அவ்வளோ பெருசு இல்லை. நாசா வாயேஜர் வந்து
வாயேஜர் 2 வந்து யுரேனஸை போய் தொட்டு பார்த்துருக்கு, போயிருக்கு. அது வந்து நம்ம ஆஸ்ட்ரோநாட்ஸ் மாதிரிலாம் இல்லை, ராக்கெட் தான், சும்மா அந்த ரோபோட் மாதிரி உள்ள ராக்கெட். யுரேனஸ் வந்து ப்ளூ கவர் கலரு க்ளவுட்ஸாக கவர் பண்ணியிருக்கு. இதுதான் பாருங்கள் எவ்வளோ ப்ளூவாக இருக்குது, பார்த்தாலே பார்த்தா ஐஸ் ஜெயின்ட் தான். அடுத்தது நெப்டியூன். நெப்டியூன் தான் 8th அண்ட் லாஸ்ட்டு பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம். நெப்டியூன் வந்து விண்டி பிளானட்னு சில பேர் கூப்பிட்றாங்க, அதாவது நல்லா காத்தடிக்கும் போல். ஆனால் ஏன் ஓ நம்ப முடியல, அதில் நிறைய டொர்னாடோஸ் இருக்குமா? ஆ அதான் நான் ஒரு வீடியோஸில் பார்த்தேன், நம்ம யூடியூப் தான், அதில் ஆம்சம் டைம்னு இருக்கும், அது நல்லா சொல்லும். அதில் டொர்னாடோ வந்து நிறைய இடம் இதுலன்னு ஒரு வாட்டி நம்ம நான் இப்போ சேலஞ்ச் போட்டிருக்கேன்ல, அது மாதிரி சேலஞ்ச் பண்ணியிருந்தது. அது மாதிரி நானும் என்னடா இருக்கும்னு அடுத்த வீடியோஸில் சொல்லிச்சு, அது டொர்னாடோ அது மாதிரிலாம் இருக்கும்னு. ஒரு நாளுக்கு அதில் 8 டொர்னாடோ கிட்ட இருக்குமா? ஆ பாருங்க, ஐஸ் ஜெயின்ட் இப்போ யாரெல்லாம் தெரியுமா? யுரேனஸும் நெப்டியூன் தான் ஐஸ் ஜெயின்ட். ஏன்னா நெப்டியூனா ஒரு ஐஸ் ஜெயின்ட் தான். பார்த்தீங்களா, அந்த நெப்டியூனோட ப்ளூ கலர் வந்து யுரேனஸை விட டார்க்காக இருக்குமா? நம்பவே முடியல. பார்த்தீங்களா யுரேனஸ் எப்படி இருந்தது, இது எப்படி இருக்கு, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இப்போ யுரேனஸ் காட்டுறேன் பாருங்க, இது எப்படி இருக்கு, நம்ம நெப்டியூன் எப்படி இருக்காருன்னு பாருங்க. அடுத்தது ப்ளூட்டோ. ஏன்டா இவன் நெப்டியூன் தானே லாஸ்ட் பிளானட்னு சொன்னா அப்படின்னு பார்க்குறீங்களோ? நம்ம ப்ளூட்டோ வந்து பிளானட் இல்லை, சோலார் சிஸ்டம்லேயே சில பேர்லாம் இன்க்ளூட் பண்ணல. அது ஏன் அதை இன்க்ளூட் பண்ணதுனால்தான் ப்ளூட்டோவை டிராஃப்ட் பிளானட்னு கூப்பிட்டுருக்கணும். ஏன்னா முதல்ல ப்ளூட்டோ வந்து பிளானட்டாக தான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கியூபியர் பெல்ட், அதாவது அதுதான் இப்போ லார்ஜஸ்ட் பாடி, அந்த கியூபியர் பெல்ட்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம சோலார் இதுக்கும் வெளில தான் இருக்கும். அதில் அது லார்ஜஸ்ட் பாடி. அப்பா முன்னாடி அதெல்லாம் இருக்கும்போது ஸ்மாலஸ்ட், மெர்க்யூரியை விட ஸ்மாலஸ்ட்னு சொன்னாங்க. இப்போ அதுதான் கியூபியர் இதிலே பெருசாக, நம்பவே முடியல. ப்ளூட்டோ வந்து ஐசோ ராக்ஸுன்னு தான், அது நெப்டியூனை விட எவ்வளோ கோளிராக இருக்கும்னு ஃபஸ்ட்டு பாருங்கள், உறைஞ்சிரும் பாருங்கள். ப்ளூட்டோ இஸ் வெரி வெரி ஃபார் ஃப்ரம் த சன், ரொம்ப தூரமாக சன்னை விட. எப்போ நம்பவே முடியல, நெப்டியூனை விட எவ்வளோ போய் தான் இருக்கும் கொழுந்துட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. கமெண்ட்டு, நம்ம அந்த சேலஞ்ச் தெரியுமா? நான் திருப்பி உங்களுக்கு அந்த சேலஞ்ச் மறந்துட்டிங்கன்னா திருப்பி சொல்கிறேன். என்னதுன்னா, ஐயோ எனக்கே மறந்துடுச்சு, என்ன சேலஞ்ச் பண்ணும், லைக் பண்ணுங்க. என்னதுன்னா, அந்த மெர்க்யூரியை விட ஏன் வீனஸ் ஹாட்டாக இருக்குது, அதுதான் நான் சேலஞ்சாக வச்சுருந்தேன். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச சொல்லிட்டேங்களா, இதை லைக் பண்ணுங்கள். குட் பாய். நான் தான் இதை